அப்பா நம்ம குமரேசனை போய் பாரு, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்பா அவர் மீட்டர் வெட்டி போடுறவருப்பா. நமக்கு வேறு வழி இல்லைடா, முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் புரட்டி கொடுத்துடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இன்னொரு தடவை என்னால் தலை குறிஞ்சி நிற்க முடியாதுடா. இன்னொரு தடவையா? இன்னொரு தடவைனா அப்போ ஏற்கனவே நீ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னியா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன அமைதியா இரு அமைதியா இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நானே இன்னும் எனக்கு தெரியாம என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ தெரியல. டேய் கார்த்தி, மாறனுக்கு ஃபோன் பண்ணி நாச்சுங்கள். ஆ சரிங்கப்பா. கண்மணி பதட்டப்படாத, பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். பா அப்ப ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. அவன் எப்படி எடுப்பான்? அவனே திருடிட்டு அவனே கொண்டு வர அவன முட்டாளா? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. டேய் ராகவா பா, நீ கிளம்பிட. நா கொஞ்ச நேரம் பாக்கலாமே. அவன் கண்டிப்பா வந்துருவான். என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது பிள்ளை. நா நீ வாங்கிட்டு வாடா. ம், சரிப்பா. ராகவா இரு கண்மணி, நான் போயிட்டு வரேன். ஏன்னா அவசரப்படுற? மாற வந்துட்டா, அங்க பாரு. பணம் கிடைச்சிருச்சா? வாங்க. படத்தோட வந்துருக்க. நம்பிக்கைய காப்பாத்திட்டடா, ரொம்ப நன்றிடா. உங்க தலைமையில் நடக்கிற கல்யாணம்ப்பா, அப்பெல்லாம் எந்த தப்பும் நடக்க விட்டுற மாட்டேன். சூர்யாவும் என் கூட வந்தாங்கப்பா,